தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 4வது அதிகாரம் 23வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கும் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்களுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக, 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களுடைய அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும், வானத்திலிருந்து இறங்கிச் சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். வானத்திலிருந்து இறங்கி ஒரு பரிசுத்த காவலன் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லவில்லை, பரிசுத்த காவலாளன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த காவலாளன் என்ன சொன்னான்னு தெரியுமா? 7 காலங்கள் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மேலே கடந்து போக வேண்டும். அந்த 7 காலங்களிலே நேபுகாத் நேச்சார் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைய வேண்டும். பெரிய வல்லரசாக இருந்த நாட்டினுடைய ராஜா, அவனுடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைய வேண்டும். அவன் தள்ளப்பட வேண்டும். வனாந்தரத்து மிருகங்களைப் போல அவன் வாழ வேண்டும். அவன் புல்லை மேய வேண்டும் என்றெல்லாம் அவன் மேலே ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. யார் மேலே? இந்த நேபுகாத் நேச்சார் மேலே அந்த தீர்ப்பு இறங்கிற்று. அந்த தீர்ப்பை சொன்னவர் யார்? பரிசுத்த காவலாளன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது கர்த்தர் இல்லை. ஸோ நியாய சங்கத்தில் இருக்கிற ஒருவன் அவர்கள் எழுதின தீர்ப்பை இந்த நேபுகாத் நேச்சார் மேலே கொண்டு வந்து கொட்டுகிறான். எப்படி கொட்டுகிறான்? 7 காலங்கள் நீ தள்ளப்படுவாய் மனுஷரை நின்று, ஆகாயத்து பணியிலே உன்னுடைய சரீரம் நனையும், நீ ஆடு மாடுகளைப் போல மிருகங்களைப் போல புல்லை நீ மேய வேண்டும் என்கிற தீர்ப்பு இறங்கி வந்தது. எதனாலே? நேபுகாத் நேச்சாருடைய அக்கிரமம் நிறைவான போது, அவனுடைய அக்கிரமம் 99% நிரம்பி இருந்து கடைசி 1% இது நான் கட்டின மகா பாபிரோ நல்லவா என்று அவன் பெருமையாய் பேசின உடனே அந்த அக்கிரமம் நிறைவாயிற்று. நிறைவான உடனே நியாய சங்கத்திலிருந்து தீர்ப்பு அவன் மேலே இறங்கி வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சில மனிதர்கள் மேலே, சில குடும்பத்தின் மேலே, சில ஊழியங்கள் மேலே, சில பட்டணங்கள் மேலே இப்படி தீர்ப்பு இறங்கி வந்து விடுகிறது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த பக்தனாகிய தாவீதின் மேலேயும் இப்படி தீர்ப்பு இறங்கி வந்தது. எப்படி தெரியுமா? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட்ட போது 3 காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வைத்தார். வைத்து இதில் எதையாகிலும் ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று சொன்னார். 3 நாள் கொள்ளை நோய் வர வேண்டுமோ, இல்லாவிட்டால் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உனக்கு வர வேண்டுமா, இல்லாவிட்டால் 3 மாதங்கள் நீ சத்ருவுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா என்றெல்லாம் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இப்படிப்பட்ட தீர்ப்புகள் இறங்கும் போது அந்த மனிதன் தேவனுடைய கோபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறான். தேவனுடைய கோபத்தை அவன் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய அக்கிரமம் நிறைவாகும் போது இவன் 3 வருஷம் கடன்காரனாகவே இருக்கட்டும் என்ற தீர்ப்பு வந்து விடுகிறது. இவன் 4 வருஷங்கள் தோல்வியிலேயே கிடக்கட்டும் என்கிற தீர்ப்பு வந்து விடுகிறது. இவன் இந்த கொஞ்ச காலங்கள் இந்த குடும்பம் இப்படியே இருக்கட்டும், இந்த ஊழியங்கள் இப்படியே இருக்கட்டும் என்ற தீர்ப்பு வந்து விடுகிறது. சில நேரங்களிலே இனி பூமியிலே இவன் வாழ்வதற்கு தகுதி இல்லை, எனவே பூமியிலே இவன் வாழ வேண்டாம் என்கிற தீர்ப்பும் இறங்கி வந்து விடுகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ கோபம் எழும்பி இதே போல தேவனுடைய நியாய தீர்ப்பை இழுத்து கொண்டு வந்து நீங்கள் தேவனுடைய கோபத்தை சுமக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதைத்தான் இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சிறைச்சாலையிலே நம்முடைய தேசமானாலும் சரி, எந்த தேசமானாலும் சரி, சிறைச்சாலையிலே கைதிகளாக இருக்கிறவர்கள் ஒரு சில வேளைகளிலே அவர்களுடைய நன்னடத்தை நிமித்தமாக சீக்கிரமாகவே விடுதலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். 3 நாட்கள் எருசலேமின் மேலே கொள்ளை நோய் வரும்படி கர்த்தருடைய தூதன் தன்னுடைய பட்டயத்தை நீட்டிக்கொண்டிருந்தார். எருசலேமின் மேலே தாவீது அழுகிறான், புலம்புகிறான்,
ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சுகிறான், நான் அல்லவா தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை என்மேல் எனக்கு விரோதமாய் இருக்கட்டும், என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு விரோதமாய் இருக்கட்டும். ஆண்டவரிடத்திலே புலம்பி விட்டான், மனம் கசந்து விட்டான், மனம் திருந்து விட்டான், ஆண்டவருக்காக பலியும் செலுத்தி விட்டான். ஆண்டவர் பார்க்கிறார், மனம் திரும்பி விட்டான். எனவே 3 நாள் என்பதை கொஞ்சம் குறைத்துக்கொள் என்று சொல்லி தூதன் எருசலேமை அழிப்பதற்காக கையை நீட்டும் போது உடனே சொன்னார், போதும், உன்னுடைய உரையை உன்னுடைய பட்டயத்திலே போடு என்று சொல்லிவிட்டார். இனிவே ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்குகிறதற்கு ஏதுவாக இருந்தபோது நினிவே மக்கள் ரெட்டு உடுத்தி சாம்பலிடையே உட்கார்ந்து மனம் திரும்பினபடியினாலே அந்த நியாய தீர்ப்பு அவர்களை விட்டு கடந்து போயிற்று. அதே போல இன்றைக்கு நாமும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பி நன்மை செய்ய தொடங்கிவிட்டால் தேவனுடைய சினத்தின் காலம் குறைக்கப்பட்டுவிடும். தேவனுடைய சினம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். அதற்கு பின்பு என்ன? நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு, அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். எனவே தன் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு, அதுதான் அந்த நியாய தீர்ப்பு. எனவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கோபம் நம்மில் எழும்பி வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுவோம், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுவோம், அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். நிச்சயமாகவே தேவன் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறவர். அவர் கிருபையாக நமக்கு இறங்குவார், நம்மை மன்னிப்பார், நம்மை திரும்ப சேர்த்து கொள்ளுவார், நம்மை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புவார், நம்மை ஓட வைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், தீர்க்காயுசுனாலே நம்மை திருப்தியாக்குவார். நாமோ பெருமை பாராட்டாமல் தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்தாமல் தாழ்மையோடு நடந்து கொள்வோம். தீமைகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றுவோம், பொல்லாத கிரியைகளை அகற்றி விடுவோம், நல்ல காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும், நம்மை நடத்தும், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார்.